வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீனா ஸ்பீக்கிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணி விப் க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். க்ரீம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னதெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஓவர் நைட் ஃப்ரீசரில் இல்லைன்னா வந்து ஒரு 8 hours அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 12 to 13 ஐஸ் கியூப்ஸ் அதையும் இந்த பாத்திரத்துலேயும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு பவுல் வைக்கணும். இந்த பவுல் அதுக்கப்புறமா இந்த பீட்டர் இந்த ரெண்டுமே வந்து அதே மாதிரி 8 hours இல்லைன்னா ஓவர் நைட் வந்து ஃப்ரீசரில் இருக்கணும். இப்போ அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இது வந்து 200 ml பேக். இது வந்து ஒரு 3 hours வந்து ஃப்ரீசரில் இருக்கணும். இப்போ இதை என்ன செய்ய போகிறேன்னா, நான் வந்து கட்டியாக இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். அதனால் நம்ம அதை வந்து அப்படியே ஊற்றிடக்கூடாது, மேலே இருக்க கட்டியாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கணும். கீழே வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், அதை வந்து விட்டுடலாம். கொஞ்சம் இந்த கட்டியாக இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதை நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அந்த கன்சிஸ்டன்சி வராது, ரொம்ப தண்ணியாயிரும். அதனால் கேர்ஃபுல்லாக அதை மட்டும் மேலே இருக்க கட்டியாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 10 to 12 மினிட்ஸ் வந்து மீடியம் டு ஹை ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணலாம். உங்ககிட்ட பீட்டர் இல்லைன்னா ஹேண்ட் விஸ்கர் கூட யூஸ் பண்ணலாம். அது பண்ணிங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும். இப்போ 10 மினிட்ஸ் அப்புறம் இந்த மாதிரி சைஸ் வந்து நல்லா டபுள் ஆயிடணும், அது மாதிரி இந்த ஃப்ளஃபியாக வரணும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் வந்து உங்ககிட்ட ஐசிங் சுகர் இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணலாம். நான் வந்து ஜஸ்ட்டு சுகரை அரைச்சி தான் வச்சுருக்கேன். சுகர் வந்து 4 tablespoons ஆட் பண்ணுறேன். அதை வந்து 2 portions வச்சுட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சுகர் போட்ட அப்புறமா ஒரு 5 minutes நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப பண்ணாதீங்க, பண்ணால் வந்து இந்த கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகிடும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டிஃப் பீக்ஸ் வரணும், அந்த வர்ற வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நமக்கு வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம்லேருந்து விப் க்ரீம் கிடச்சிருச்சு. இப்போ இதில் வந்து கீழே வந்து தண்ணி வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து மெல்ட் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஐஸ் க்யூப்ஸ் வச்சு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா சேஞ்ச் ஆயிரும். இந்த விப் க்ரீமை வந்து கேக்கில் அப்ளை பண்ணலாம், அப்புறமா வந்து ப்ரெட்டில் அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் செய்யலாம், அதுக்கப்புறம் மில்க் ஷேக், அப்புறமா மூஸ், இது எல்லாமே நம்ம செய்யலாம். இப்போ கேக்கில் வந்து நம்ம பைப்பிங் பண்ணணும், எதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். என்னென்னா வந்து இந்த வந்து விப் க்ரீம் கூட ஒரு 1 or 1.5 tablespoons கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆயிடும். அந்த மாதிரி ஆட் பண்ணால் இப்போ நான் பைப்பிங் பண்ணும்போது பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா அது கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி அப்படி இருக்கும். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பண்ணும்போது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா வந்து கீழே அந்த பவுலில் வந்து நம்ம ஐஸ் கியூப்ஸ் வச்சுருந்தோம்ல, அது வந்து இன்கேஸ் மெல்ட் ஆயிடுச்சுனா எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அதை ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நமக்கு ஐஸ் கியூப் அதாவது கோல்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த கன்சிஸ்டன்சி வரும். அது பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பைப்பிங் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கேக்கை வந்து அகெயின் ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இது மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். நான் வந்து அப்படி தான் பண்ணியிருந்தேன், இந்த கேக் வந்து நான் அப்படி தான் பண்ணியிருந்தேன். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து டெய்ரி க்ரீமுங்கிறதுனால அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் 63 rupees தான், 200 ml. ஒரு பேக்கில் வந்து ஒரு 2 layer கேக்கை வந்து ஃப்ரோஸ்டிங் பண்ணலாம். அது கூட இன்னும் கொஞ்சம் கூட மிச்சம் இருந்தது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.